ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாம்பே ஃபுல்லோடாக வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பைபாஸ் ரோட்டில் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கடை இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா புட்டு ஐஸ்கிரீம் விற்கிறாங்க கேள்விப்பட்டோம். நம்ம ரீல்ஸில் வந்து நிறையா இப்போ ட்ரெண்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா புட்டு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ளேவரோட பார்த்தீங்கன்னா புட்டு ஐஸ்கிரீம் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க கேள்விப்பட்டோம். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லோடா. ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பாம்பே ஃபுல்லோடாவில் இந்த புட்டு ஐஸ்கிரீம் வந்து முன்னாடியே அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல. அந்த 6 ஃப்ளேவர்லாம் போட்டு நீங்கள் வந்து எதையுமே மாற்ற முடியாது. அந்த 6 ஃப்ளேவர் வந்து எப்படியுமே ரெடிமேடாக எப்பயுமே வச்சுருப்பாங்க போல். நாங்கள் கேட்டது, நாங்கள் முதல் என்ன நினச்சா நம்ம பிடிச்ச ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா அப்படி கிடையாது. நீங்கள் அந்த 6 ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும். 6 பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் இருக்கும். மொத்தம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். கண்டிப்பாக உங்களால் ரெண்டு பேரால் சாப்பிடவே முடியாது. நாங்கள் கிட்டத்தட்ட அந்த ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே ஷாப்பில் உட்காந்து கொஞ்சமாக சாப்பிட்டோம். போனது பார்த்திங்கன்னா இந்த புட்டு ஐஸ்கிரீம் கொடுத்து வாங்கி ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாப்பிங்ஸ் வந்து நிறையா வந்து சாசஸ்லாம் நிறையா இனிப்பு சாசஸ்லாம் நிறையா ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கார்ன் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கசகசா மாதிரி ஒரு சாக்லேட் பால்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இங்கே மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம நிறைய ஐஸ்கிரீம் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ராபெரி சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரே இருக்காது. அந்த ஒரு ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். மருந்து ஏதோ எல்லாமே முக்கால்வாசி இந்த ப்ளூபெரியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மருந்து கலந்த ஒரு வாடை மாதிரி ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, எல்லாமே அந்த நேச்சுரல் ஃப்ளேவருக்கு வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்டேன், அந்த ரோஸ் ஃப்ளேவர் சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த ரோஸ் எசன்ஸோட ஃப்ளேவர் வந்து தனியாகவே தெரியும். இப்போ சாக்லேட் சாப்பிட்றோன்னா அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் தெரியும். அந்த மருந்து ஸ்மெல் அப்படி அந்த மருந்து வாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூல் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. ஆனால் இங்கே குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கனால எங்கள் எல்லாராலையும் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம். அந்த ரெண்டு பேரால் எங்களால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. கண்டிப்பாக இது 3 பேர்லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். 4 பேர்னா ஓரளவு நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த புட்டு மயிலாக இருந்துச்சுனாங்க. நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். வேறு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.